ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. இந்த இறால் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி செய்ய போகிறோம். இந்த இறால் பேர் வந்து செம்மாறால். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இறால் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் புளி வந்து ஒரு கையளவுக்கு ஊற வச்சுட்டு, அது கூட உப்பும் சேர்த்து ஊற வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் புளி நல்லா ஊறணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வந்து நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு, நல்லா கரைக்கணும் புளியை. புளியை நல்லா கரைச்சிட்டு புளியும் உப்பு நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டுத்தையும் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த புளி கரைச்சலில் வந்து மிளகாத்தூள் சேர்த்து கலந்து வச்சுக்கணும். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து வாணல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஸோ அதனால் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் வதக்கிட்டே இருக்கணும்னா வதங்கலை வெங்காயம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கிட்டு லைட்டாக வதங்கின மாதிரி லைட்டாக ப்ரௌன் மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, லைட்டாக வதங்கிடுச்சு. அது கூட நல்லா வதங்கிட்டுருக்கு வெங்காயமும் தக்காளியும். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டுருக்கு. அது கூட இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 இல்லை 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் காரம் இருக்கும். இது பெரிய மிளகான்றதுனால அது கட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் 3 மிளகாய் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அது மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டுருக்கணும். மிளகாவும் வதங்கிடும், தக்காளியும் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் கலந்து அது கூட முருங்கைக்காய் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வதங்கின வெங்காயத்தில் நல்லா வதங்கிச்சு வெங்காயம். இது கூட அந்த புளி கரைச்சல் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணணும். முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் இறால் குழம்புக்கு. ஸோ அது போட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு அடுப்பில். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மூடி வச்சிடணும். கிண்டி விட்டுட்டு உப்பை பார்த்துக்கிட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா இப்போ வந்து இறால் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இறாலை வந்து
அந்த குழம்பு கரைசலில் ஆட் பண்ணிடணும். ராலை வந்து ஆட் பண்ணிடணும் குழம்புல. லைட்டாக இப்போ தான் சூடேறிட்டுருக்கு. க்ளீன் பண்ணி வச்சுருக்க ராலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு இப்போ கொதி வந்துருச்சு. ஆனால் இன்னும் லைட்டாக சுண்டணும். இப்போ தான் லைட்டாக வந்திருக்கு கொதி. கரண்டியில் இன்னும் பிடிக்கல சாந்து. ஸோ கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் நல்லா டார்க் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன், இறக்கிடலாம் குழம்பு. இப்போ குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். முருங்கைக்காயும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இறக்கிடலாம் குழம்ப அடுப்புலேருந்து. அடுப்புலேருந்து இறக்கியாச்சு குழம்ப. குழம்பு நல்லா சுண்டிச்சு. முருங்கைக்காய் இறால் எல்லாம் வெந்துருச்சு. சுவையான இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.